மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை என்று சசிகலா விமர்சித்திருக்கிறார். 20 நாளைக்கு முன்னவே தமிழக அரசுக்கு தகவல் வந்திருக்கு. அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நீங்க கையாளணும், அட்வான்ஸா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் ரெடி ஆயிக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கலையா அல்லது அவங்களுக்கு தெரியலையா? ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால எல்லாம் சைலண்டா இருந்துட்டாங்க. முன்கூட்டி அதிகாரிகளுக்கு வந்து இவங்க முன்னாடி இருந்து செய்ய வைக்கணும் இல்லையா அதிகாரிகளை, அதுல வந்து இவங்க வந்து சரிவர செய்யல. இப்பயும் பாத்தீங்கன்னாக்க அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் வந்து 3வது மாதமே பேட்டி கொடுக்கறாங்க. சென்னை மேயர் பக்கத்துல ஒரு பொறுப்புள்ள அமைச்சரும் நிக்கிறாரு. என்ன சொல்றாங்க, எடுத்த எடுப்புலயே நாங்க இப்ப வந்து சிஸ்டம்லாம் சரி பண்ணிட்டோம், 4000 கோடி செலவு பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. 4000 கோடி செலவு பண்ணி முடிச்சோங்கிறதுக்கு ஆதாரம் ஒண்ணு இல்லை, அதனால துணிஞ்சு சொல்றாங்க. ஆதாரம் எதுன்னா இந்த பெருமழை ஒரு காரணம். உடனே சுத்தி உள்ள நீர்பிடிப்பு பகுதி எதது, அது தண்ணி அத்துமீறி வந்தா இன்னும் எவ்வளவு வெள்ளம் வரும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கணும். அவங்க யோசிச்ச மாதிரியே தெரியல. யாருமே எங்கேயுமே வரல. நீங்க கவுன்சிலரை மட்டும் சொல்றீங்க, அமைச்சர்களை எங்கேயாவது போனாங்களா பார்த்தாங்களா? என்ன சொல்றாங்க, இதுவோ ஒரு விளம்பர அரசா இருக்கு. என்ன சொல்றாங்க, 3 லட்சம் பேருக்கு நாங்க சாப்பாடு கொடுத்து தனியா அவங்களை இருக்க வச்சிருக்கோம். ஏன் இருக்க வச்சிருக்கிறோம் சொல்ற நீங்க, அந்த நிகழ்வே காட்ட மாட்டேங்கிறீங்க நீங்க. அப்ப வாயால பேசிக்கிட்டு போறீங்க.